இருக்கார். அவர் வந்து அவரோட பங்களிப்பு, அவரோட அறிவு பங்களிப்பு வந்து எதுவும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறது கிடையாது. அவர் மற்றவங்க பேசுனது சரியா இருக்கா, சரியா டைப் செய்யப்பட்டதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான். அவர் வந்து எந்த ஒரு அறிவு பங்களிப்பும் செலுத்தல, இது புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல குறிப்பா உங்களை திருமாவளவன் அவர்கள் வந்து இங்க ஏன் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறாரு, இவரு ஒரு சாதி உங்க சாதியை குறிப்பிட்டு அவரு வேற ஒரு சாதி, அந்த சாதி இந்த சாதியை பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க இவர் பகையாளி, இவர் ஏன் அவரை தூக்கி பிடிச்சிருக்காரு சொல்லி இழிவு எடுத்து பேசுறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, இதுவரையில் அவருடைய பேச்சை நான் கேட்டதில்லை. அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மிகவும் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் என்பது அவர் எந்த அளவுக்கு அறியாமையில் உழலுகிறார் என்பதை உணர்த்துகிறது. அவரிடத்திலே சாதி வெறி எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறது என்பதையும் அவருடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. என்னையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் கூட சாதி அடையாளம் சொல்லி இருவருக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்பதிலிருந்து அவருடைய அரசியல் ஞானம் எவ்வளவு சூன்யமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிற வீர சாவர்கருக்கும் இவருக்கும் எந்த அடிப்படையில் உறவு இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது? இவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு சாதியில் பிறந்தவர். வீர சாவர்கர் அல்லது கோல்வாக்கர் அல்லது ஹெட்கேவார் அல்லது இவர்கள் உயர்த்தி பிடிக்கிற நாத்துராம் கோட்ஸே போன்றவர்களுக்கும் இந்த மணியனுக்கும் என்ன தொடர்பு? இவர் தமிழ்நாட்டில் ஒரு சாதியிலே பிறந்திருக்கிறார், அந்த சாதிக்கும் மராட்டியத்தில் பிறந்த சித்பவன் என்கிற பிராமண சாதிக்கும் என்ன தொடர்பு? அவர் வேறு, இவர் வேறு. பிராமணர்களிலேயே சாதிகள் உண்டு. பிராமணர் என்பது வர்ணத்தின் பெயர், சாதியின் பெயர் அல்ல. அதிலே நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. அந்த சாதிகள் சமமானவை இல்லை. அந்த சாதிகளுக்கு இடையிலேயும் உயர்வு தாழ்வு உண்டு. அந்த சாதிகளுக்கு இடையிலேயே பாகுபாடு உண்டு, டிஸ்கிரிமினேஷன். சனாதனத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள்தான். கைம்பெண்ணானால் மொட்டையடிக்க வேண்டும், வெள்ளை சேலையை உடுத்த வேண்டும். அவர்கள் நல்ல காரியங்களில் முன்னால் வந்து நிற்கக்கூடாது, மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது போன்ற பல கொடுமைகளை இன்றைக்கும் அனுபவித்து வருபவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள்தான். உடன்கட்டை ஏறுகிற வழக்கம், ஏற்றப்படுகிற வழக்கம், கணவன் செத்தால் கணவனை எரிக்கக்கூடிய அதே சிதையில் மனைவியையும் கட்டாயப்படுத்தி தூக்கி அமர வைத்து உயிரோடு எரிக்கிற கொடூரம்தான் சனாதனத்தின் உண்மை முகம். அவ்வாறு எரித்துவிட்டு அவர்களை சதிமாதா என்று சொல்லி கோயில் கட்டி வழிபடுவது கேவலத்திலும் கேவலம். இதுதான் அநாகரிகத்திலும் மிக மோசமான ஒரு அநாகரிகம். இப்படிப்பட்ட இந்த சனாதனத்தை எதிர்த்து போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தலித்துகளுக்காக போராடியவர் என்று பலரும் தவறாக சொல்லுகிறார்கள். சொல்லப்போனால் பார்ப்பன சமூகத்தில் நிலவுகிற பாகுபாட்டையும் ஒழிப்பதற்கு, பார்ப்பன பெண்மணிகளை விடுதலை செய்வதற்கு போராடிய ஒரு மகத்தான புரட்சியாளர்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவர் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான குழுவின் தலைவராக இருந்தார். அவரோடு நியமிக்கப்பட்ட ஒருவரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. அவர் எழுதி முடித்த அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அதிதீவிர இந்துத்துவ சனாதன சக்திகள்
எவ்வளவோ முயற்சித்த போதும் தன்னுடைய அறிவாற்றலால் சட்ட ஞானத்தால் மொழி திறமையால் யாவற்றையும் வீழ்த்தி இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்கும் இந்த அரசுக்கு ஒரு மதம் அரச மதம் இருக்க வாய்ப்பில்லை இருக்க கூடாது இங்கே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது மலர வேண்டும் என்று சனாதனத்திற்கு எதிரான கோட்பாடுகளை அரசமைப்பு சட்டத்திலே வரையறுத்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அது பற்றியெல்லாம் படிக்காமல் புராணங்களை காதால் கேட்டுவிட்டு அந்த புராண கதைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எளிய மக்களை ஏய்க்கிற கும்பல்தான் இன்றைக்கு சனாதன கும்பலாக இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மக்கள் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் அதேமாதிரி திருவள்ளுவர் அவர்கள் அவர் வந்து திருக்குறளை எழுதல திருவள்ளுவர் ஒருத்தர் கிடையவே கிடையாது அவங்க அப்பா பேர் தெரியுமா திருவள்ளுவரோட தாய் தந்தை பேர் யாருன்னா தெரியுமா ராமருக்கு வந்து எங்க பிறந்தாரு அவங்க அப்பா யாரு அவர் கோத்திரம் என்ன எங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர்னு ஒருத்தர் கிடையாது அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமான்னு சொல்லி திருவள்ளுவரையும் அவரையும் கொச்சப்படுத்துற மாதிரி அப்படி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்று மொழியியல் வல்லுநர்கள் பல்வேறு ஆதாரங்களோடு நிறுவியிருக்கிறார்கள் இவர் எந்த பல்கலைக்கழகத்தில் மொழியியல் தொடர்பாக கல்வி பயின்றார் என்பதை அவர் சொல்லட்டும் அவருடைய ஆய்வுரையை நாம் பரிசீலிப்போம் அது விளக்கம் தான் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து அரசு அதை வந்து ஆதரித்து ஒன்றும் பதிவு செய்யலை இந்து சமயம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கும் போது அது வேத சமயம் அது சனாதன சமயம் என்று அழைக்கப்பட்டது சனாதனம் என்றால் அது அழிவில்லாதது நிலையில்லாதது நிலையானது என்ற விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதில் வந்து விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை அண்ணாமலை இருக்கிற இடம் அப்படி அந்த இடத்திற்கு ஏற்ப அவர் கூவுகிறார் உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை நியாயப்படுத்துகிறார் என்றால் அவர் சனாதனத்திற்குள்ளே மூழ்கிவிட்டார் அவரால் இனி மீளவே முடியாது என்ற நிலைக்கு போய்விட்டார் என்று கருதுகிறேன் தேர்தல் ஆணையம் நியமிக்கிற குழுவை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து விலக்கிவிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றப்படுவதா தகவல் வந்திருக்கு இல்லை அது என்ன கொண்டு வர போகிறாங்கிறது இனிமே 18ஆம் தேதி கூட இருக்கிற கூட்டத்தொடரில் தான் தெரியும் ஆனால் ஏதோ ஒரு அரசியல் பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல் திட்டத்தோடு அவர்கள் இந்த சிறப்பு கூட்டத்தொடரை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் கூட்டியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் எதுவாயிருந்தாலும் இந்தியா கூட்டணி அவற்றை எதிர்கொள்ளும் இந்த சனாதன சக்திகளை வீழ்த்தும்